ஹலோ, வணக்கம். நாம் வந்து இப்போ பச்சை சுண்டைக்காய் வச்சு குழம்பு செய்ய போகிறோம். வாங்க, எப்படி குழம்பு செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. ஒரு அடுப்பில் வாணலி வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் சேருங்க. நெய் சேர்த்திக்கன்னா சுவையும் கூடுதலாக இருக்கும். நம்ம உடம்புக்கும் டெய்லி 2 ஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அந்த சுண்டைக்காயை நல்லா சுத்தம் பண்ணி கீறி நான் அதை வந்து கழுவி சேர்த்துட்டேங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதை எடுத்து வச்சுருவோம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருங்க. சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 10 பல் பூண்டும் கட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி அதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கவும் இதை எடுத்து வச்சுட்டு கடுகு சீரகம் ரெண்டும் சேர்த்துருங்க. அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம் கருவேப்பில்லை பூண்டு அதை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா பொன்னிறமாக வதங்கவும் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல அதையும் சேர்த்துருங்க. அதை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கவும் நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் இது சேர்த்து நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி அதில் சேர்த்துருங்க. சேர்த்து அந்த குழம்புக்கு தகுந்த உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அப்போ நம்ம வந்து செக் பண்ணிடுங்க. செக் பண்ணி மூடி நல்லா அது வாட்டு 10 நிமிஷம் பச்சை வாசம் போக கொதிக்கட்டும். ஒரு 5 ஸ்பூன் தேங்காயை வந்து நான் அரைச்சி எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் பால் சேர்க்கறதுக்கு இதுக்கு எல்லோரும் வெல்லம் சேர்ப்பாங்க. நான் வந்து வெல்லம் சேர்க்கலை. வெல்லம் சேர்த்தா இனிப்பு சுவையோடு இருக்கும். அதனால் நான் வந்து வெல்லம் சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா வெல்லம் கொஞ்சம் லாஸ்ட்டில் சேர்த்து இறக்கிக்கிறலாம். நல்லா தக்காளி வதங்கட்டும். வதங்கவும் நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருவோம். குழம்பு மிளகாத்தூள், சீரகத்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இதுதான் அதுக்கு சேர்க்கணுங்க. பாருங்கள், பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா மசிய வதங்கவும் நம்ம இனி வந்து மசாலா ஒன்றுனா சேர்த்துடலாம். இது குழம்பு மிளகாத்தூளுங்க, மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், சீரகத்தூள். நம்ம புளியை கரைச்சி எடுத்த புளியை அதோடு சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா 10 நிமிஷம் பச்சை வாசம் போக கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ உப்பு பார்த்து பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். கரெக்டாக வந்துருச்சுன்னா விட்டுருவோம். எனக்கு கொஞ்சம் பத்தாமல் தெரியுது, நான் லைட்டாக கொஞ்சம் சேர்க்குறேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் தாங்க நல்லா சுவையாக இருக்கும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ வதக்கி வச்ச சுண்டைக்காயை சேர்த்துருவோம். அது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கவும் நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன்ல அதை சேர்த்து இறக்கிற வேண்டியதுதான். சூப்பரான சுவையில் சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். சுண்டைக்காய் குழம்பு